ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய குடும்பவியல் என்ற இந்த நமது தொடர் கல்வி வகுப்பிலே இஸ்லாமிய அடிப்படையில் குழந்தைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து நாம் அறிந்து வருகின்றோம். சந்ததிகளை வளர்த்தி உருவாக்கும் போது அவர்களுக்கு தேவையான நல்லுபதேசங்களை வழங்குவது பெற்றோர்களாகிய நம்மீது கட்டாய கடமையாகும். அஹ்லாக், அவர்களுக்கு நல்ல நற்குணங்களை பயிற்றுவிக்க வேண்டும். ஆதாப், நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அஹ்மால், மார்க்கம், குர்ஆனும் சுன்னாவும் எதையெல்லாம் நல்லமல்களாக நமக்கு சொல்லுகின்றதோ அந்த அமல்களை செய்வதற்கு அவர்களை ஆர்வமூட்ட வேண்டும். முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பண்புகளை அவர்களுக்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஈமானை குறித்து, இஸ்லாமை குறித்து, முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற அந்த நல்லுபதேசத்தை பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகம் என்பது ஆபாசங்களும் அசிங்கங்களும் அருவறுக்கத்தக்க காரியங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே மனிதனுடைய கைப்பிடியில் அடங்கிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது எது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது எது என்பதை நமது வளரும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இவற்றிற்கிடையில் சந்தேகமானவை குறித்து மார்க்கம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றது என்பதையும் அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் கேட்டிருக்கின்றேன், இன்னல் ஹலால பையின், ஹலால் என்பது தெளிவாக்கப்பட்டு விட்டது, வல் ஹராமு பையின், ஹராம் என்பதும் தெளிவாக்கப்பட்டு விட்டது, வஇன்ன பைனல் ஹலாலி வல் ஹராமி முஷப்பஹாத்தின், ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் சில சந்தேகமான விஷயங்கள் இருக்கின்றது, லா யத்ரி கதீரும் மினல் நாசி அமினல் ஹலாலி ஹி அம் மினல் ஹராமி, அதிகமான மக்கள்
இது ஹராமா அல்லது ஹலாலா என்று அதிகமான மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். எனவே தனது மார்க்கத்தையும் தனது மானம் மரியாதைகளுக்கு களங்கம் ஏற்படுவதிலிருந்து ஒருவர் விலகி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சந்தேகமானவற்றை விட்டுவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சந்தேகத்திற்கு இடமானவற்றை யார் தவிர்த்து கொள்கின்றார்களோ அவர் தன் மார்க்கத்திற்கும் தனது மானம் மரியாதைகளுக்கும் களங்கம் ஏற்படுவதிலிருந்து விலகிவிடுகிறார். சந்தேகத்திற்கு இடமானவற்றில் விழக்கூடியவருக்கு உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேலியோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவரை போன்று. அவர் வேலிக்குள்ளேயே அந்த கால்நடைகளை மேயவிட ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் பூமியில் அவனுடைய எல்லைகள் அவனால் தடை செய்யப்பட்டவையாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு காலகட்டத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்பது ஒரு காலகட்டம் இருந்தது. இவையெல்லாம் ஹராம் என்று சொல்லும்போது சமூகத்திற்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டது. பாவமான காரியம் என்று சொல்லும்போது சமூகத்திற்கு ஒரு அச்ச உணர்வு இருந்தது. அந்த நிலை மாறி இதெல்லாம் இந்த காலகட்டத்திலே பின்பற்ற முடியாது, இது வந்து ஒரு வாழ்க்கையின் அடிப்படையாக மாறிவிட்டது என்று வாதிடக்கூடிய அளவுக்கு சூழல் மாறி இருக்கின்றது. இவையெல்லாம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது என்று பிரச்சாரம் செய்யும் போது அல்லது உபதேசம் செய்யும் போது இவர்களெல்லாம் அடிப்படைவாதிகள், இவர்களெல்லாம் பழமைவாதிகள், நவீன உலகத்தோடு இவர்களுக்கு ஒத்துப்போக தெரியவில்லை என்று விமர்சிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இளைய தலைமுறையினர் பாதிக்கப்படக்கூடிய இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை மார்க்கம் சொல்கின்றது. அந்த இரண்டு முக்கியமான விஷயங்களில்தான் இன்றைக்கு சமுதாய மக்கள் அதை குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் போது இவர்கள் இந்த நவீன உலகத்திலே வாழ தெரியாதவர்கள், அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள், நாகரிகமற்றவர்கள் என்று எள்ளி நகையாடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அதில் மிக முக்கியமான ஒன்று மது, இன்னொன்று இசை. இந்த மதுவை பொறுத்த மட்டில் மனிதனுடைய மனதையும் உடலையும் அது பாதிக்கின்றது. இசையை பொறுத்த மட்டில் மனிதனுடைய மனதை அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கின்றது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டை குறித்தும் இஸ்லாமிய உம்மத்தை மிக கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த இரண்டிலிருந்தும் வளர்ந்து வருகின்ற தலைமுறையினரை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இரண்டு விஷயங்களிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையினரை பாதுகாப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அபு மாலிக் அல் அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஸஹீஹுல் புகாரியில 5590வது செய்தியாக இடம்பெறுகின்றது, லயகூனன்ன மின் உம்மத்தி, எனது சமூகத்திலே சில மக்கள் தோன்றுவார்கள், அக்வாமுன், சில கூட்டங்கள், யஸ்தஹில்லூன, அவர்கள் ஹலால் ஆக்குவார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் ஹராமாக்கியதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கியதை அவர்கள் ஹலால் ஆக்குவார்கள். அல் ஹிர, விபச்சாரத்தை அவர்கள் ஹலால் ஆக்குவார்கள். வல் ஹரீர, பட்டாடையை அவர்கள் ஹராமாக்குவார்கள். வல் ஹம்ர, மதுபானத்தை அவர்கள் ஹலால் ஆக்குவார்கள். வல் மஆஸிஃப், இசையை அவர்கள் ஹலால் ஆக்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே இந்த சமூகத்திலே ஒரு கூட்டத்தார்கள் உருவாகுவார்கள், அவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள், அதாவது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கியதை ஹலால் ஆக்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலாலாக ஏற்கனவே ஹலாலாக இருந்த ஒரு விஷயத்தை ஹலாலாக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அது ஹலாலாக இருந்து வருகிறது. ஹராமான ஒன்றை ஹலால் ஆக்குவார்கள் என்று இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் பொருத்தமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இசை கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்யும் போது, இசை கூடாது, அது லஹுவல் ஹதீஸ், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது மக்களிலே சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் வழிகேடானவற்றை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றார்கள். ஒமினன் நாசி மையஸ்தரி லஹுவல் ஹதீஸ்
அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பதற்காக வழிகேட்டை அவர்கள் விலைக்கு வாங்குகின்றார்கள் என்ற இந்த வசனத்திற்கு இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு லஹுல் ஹதீஸ் என்று சொன்னால் அது இசைக்கருவிகளைத்தான் குறிக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இப்ப நாம இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கத்தை ஏற்பதா அல்லது பிற்காலத்தில் வந்து, ஏன்னா பிற்காலத்தில் ரொம்ப பிந்திய காலகட்டத்திலே இந்த நவீன உலகத்திலே முழுமையான மார்க்க அறிவை பெறாத இஹ்வானிய சிந்தனையுடைய மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், குறிப்பாக வெளிப்படையாக நாம் பேசியாக வேண்டும், யூசுஃப் அல் கர்லாவி. இந்த யூசுஃப் அல் கர்லாவி என்ன சொல்கின்றார், இசை ஹலால் என்று என்ன செய்கிறாங்க, ஃபத்வா கொடுக்குறாங்க. இவர் ஒரு இஹ்வானிய அறிஞர். அதே போன்று ஜமாத்தி இஸ்லாமியை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, இசையை அவர்கள் அனுமதிக்கின்றார்கள். அப்போ இந்த மாதிரி இசையை ஹலாலாக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் எனது சமூகத்திலே உருவாகுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னெச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் எப்படி பொருந்தி போகின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். யூசுஃப் அல் கர்லானியுடைய ஹலால் ஹராம் என்ற ஒரு புத்தகத்திலே இசையை ஹலாலாக்குகின்றார்கள், இசையை ஹலால் என்று சொல்கின்றார்கள். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, மிகவும் எச்சரிக்கையோடு நமது வளரும் தலைமுறையினரை நாம் பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு இசை ஹராம் என்று குர்ஆனில் இருந்து வசனங்களை, இப்னு மசூத் ரழியல்லாஹுடைய அந்த ஆதாரங்களை, ஹதீஸுகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளமாக இந்த இசைகளை எல்லாம் குறித்து சொல்கின்றார்கள். இந்த ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பிக்கும் போது மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் எவ்வளவு ஆதாரங்களை சமர்ப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், மக்காவினுடைய முஷிரிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய முஷிரிக்குகளுக்கு நேரடியாக அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரின் மூலமாக ஒரு அத்தாட்சியை வெளிப்படுத்தினான், சந்திரனை பிளக்க வைத்தான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்றான், அப்ப சந்திரன் பிளந்ததை நேரடியாக பார்த்தார்கள், நேரடியான ஒரு அத்தாட்சி, அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோன்றுதான் இவர்களுடைய நிலையும் இருக்கின்றது. எவ்வளவோ வசனங்கள் இருக்கின்றது, நாம் ஓதிக்காட்டிய அந்த வசனம், இப்னு மசூத் ரழியல்லாஹுடைய விளக்கம், இன்னும் எத்தனையோ ஹதீஸுகள், இது எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் கூட மறுக்கக்கூடிய ஒரு நிலையில், விதண்டாவாதம் செய்யக்கூடிய ஒரு நிலையில், இன்றைக்கு இசையை ஹலாலாக்குவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் என்ன செய்கிறாங்க, மேற்கொள்கிறாங்க. இப்போ அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஓட்டு கேட்டு செல்லும் போது அல்லது அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போது இசையை இசைக்கின்றார்கள். அதற்கு என்ன செய்கிறாங்க, சில காரணங்களை, இது அரசியலில் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதது, இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் என்று மார்க்கத்தை வளைத்தொடித்து மார்க்கம் ஹராமாக்கியதை ஹலாலாக்குவதற்கு என்ன செய்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் யூசுஃப் அல் கர்லாவி மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு தலைவர், மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி. காரணம், இவர்களுடைய அந்த மனோ இச்சைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய ஃபத்வாக்களும் மார்க்க தீர்ப்புகளும் எனது இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் 54வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் சொல்கிறான், வஇன் யரவ் ஆயத்தன் யுஅரிது வயகூலு சிஹ்ரும் முஸ்தமிர். அவர்கள் வெளிப்படையாக அத்தாட்சிகளை பார்த்தாலும் புறக்கணித்து விடுகின்றார்கள், இது சூனியம் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த சந்திரன் பிளக்கப்பட்ட அந்த நிகழ்வை குறித்து சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்றான், வயரவ் குல்ல ஆயத்தில் லா யுமினூ பிஹா. அவர்களுக்கு அனைத்து விதமான அத்தாட்சிகள் காட்டப்பட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வயரவ் சபீல ருஷ்தி, நேரான பாதையை அவர்களுக்கு காண்பித்தாலும், அவர்கள் கண்டாலும், லா யத்தகிதுஹு சபீலா, அந்த பாதையை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வயரவ் சபீல அல்கை, தவறான ஒரு பாதையை அவர்கள் பார்க்கும் போது, எத்தஹிதுஹு சபீலா, அதை தங்களது பாதையாக எடுத்து கொள்கின்றார்கள். ذلك இது ஏனென்றால், பி அன்னஹும் கذبوا بآياتنا, நமது வசனங்களை அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். வகானு அன்ஹா காஃபிலீன், அதிலிருந்து அவர்கள் பாரமுகமாக இருக்கின்றார்கள் என்று 7வது அத்தியாயத்துடைய 146வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வைதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, நமது வசனங்கள், வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், வல்லா முஸ்தக்பிரன் கஅல்லம் யஸ்மஹா கஅன்ன ஃபி உதுனைஹி வக்ரா, அவர்களுடைய காதிலே செவிட்டுத்தன்மை இருப்பதை போன்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்டும் கேட்காததை போன்று நடிக்கின்றார்கள், பெருமை எடுத்து திரும்பி விடுகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா 31வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வளரும் தலைமுறையினரை, நமது பிள்ளைகளை,
நாம் இந்த இசை போன்ற விஷயங்களிலிருந்து பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த இசை மனதிலே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆடாதவர்கள் கூட ஆடிவிடுவார்கள், அப்படியான ஒரு தாக்கத்தை இந்த இசை ஏற்படுத்துகின்றது. இந்த இசையை ரசிக்க ரசிக்க மனிதனுடைய உள்ளங்கள் அது குருடாகி விடுகின்றது. குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய நீங்கள் மக்களை பாருங்கள், அதாவது ஒரு மார்க்க பயா நிகழ்ச்சி என்று வைக்கும்போது, அல்லது ஒரு பொதுக்கூட்டம் என்று வைக்கும்போது, அல்லது ஒரு தர்பியா நிகழ்ச்சி என்று வைக்கும்போது, அதற்கு எவ்வளவு மக்கள் வராங்க? மிக சொற்பமான மக்கள் தான் ஒன்று கூடுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு இசை கச்சேரி நடத்தப்படுகின்றது என்று சொன்னால், அதற்கு முஸ்லீம்களும் கூட எவ்வளவு மக்கள் செல்கின்றார்கள்? ஒரு இசை கச்சேரி நடத்தப்படுகின்றது, பிரபல்யமான இசைக்கலைஞர்கள் வருகின்றார்கள் என்று விளம்பரம் செய்யப்படும் போது, அதற்கு எவ்வளவு மக்கள் அதை நோக்கி செல்கின்றார்கள்? அப்போ மக்களுடைய மனதில் ஒரு வசீகரத்தன்மை அந்த இசைகளுக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் இசைகளை கேட்டு வளரக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கு குர்ஆனுடைய உபதேசங்களை சொல்லும்போது அது புளித்து போன ஒன்றாக பார்க்கின்றார்கள். இசைகளை கேட்டு திரைப்படங்களை பார்த்து வளர்கின்ற பிள்ளைகள் அவர்களுக்கு மார்க்க உபதேச சபைகள் அவர்கள் அதை புறக்கணிக்கின்றார்கள். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, நமது பிள்ளைகளை இசையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். காரணம், இசையை அவர்கள் தொடர்ந்து ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் குர்ஆனுடைய உபதேசங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே சென்றடையாது, குர்ஆனுடைய அந்த போதனைகள் அவர்களுடைய உள்ளங்களிலே சென்றடையாது. அது அவர்களுக்கு வெறுப்புக்குரியதாக, அது அவர்களுக்கு புளித்து போன ஒரு விஷயமாக, இதெல்லாம் இந்த காலகட்டத்திலே தேவையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனோநிலையை அந்த இசை மாற்றிவிடுகின்றது. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களை, பெற்றோர்களாகிய நீங்கள், பெற்றோர்களாகிய நாம் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்படுகின்றேன். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, வளரும் நமது பிள்ளைகளுக்கு விபச்சாரத்தை குறித்த அந்த எச்சரிக்கை உணர்வையை நாம் ஊட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 4423 செய்தியாக, சஹீஹ் முஸ்லீமில் 2657 செய்தியாக, சஹீஹுல் புகாரியில் 6612 செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அலா குல்லி நஃப்ஸி இப்னு ஆதம குதிப ஹவ்வுஹு மின அஸ்-ஸினா அல் ஐனு ஸினாஉஹா அன்-நஃப்ர் வல் உதுனு ஸினாஉஹா அஸ்-ஸம்உ வல் யது ஸினாஉஹா அல்-பத்ஷ் வர் ரஜுலு ஸினாஉஹா அல்-மஷி வல் லிஸானு ஸினாஉஹா அல்-கலாம் வல் கல்பு யஹ்வி ஷைஅ ويصدق ذلك او يكذبه الفرج. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொல்கின்றார்கள், ஆதாமினுடைய மகன் ஜினாவினுடைய ஒரு பங்கு அவனை வந்தடையாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆதாமினுடைய மகன் அந்த ஜினாவினுடைய அந்த பங்கு அவனுக்கு வந்தடைந்து விடுகின்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவறான பார்வை, தவறான விஷயங்களை பார்ப்பது அது விபச்சாரத்தின் ஒரு பகுதி அப்படிங்கறாங்க. வல் உதுனு காது செய்யக்கூடிய விபச்சாரம், அஸ்-ஸம்உ தவறானவற்றை கேட்பது, கை செய்கின்ற விபச்சாரம் தவறானவற்றை பிடிப்பது, கால் செய்கின்ற விபச்சாரம் தவறானவற்றின் பக்கம் செல்வது, நாவு செய்கின்ற விபச்சாரம் தவறானவற்றை பேசுவது, உள்ளம் தவறானவற்றை ஆசைப்படுகின்றது, மர்ம உறுப்பு அதை சில நேரங்களில் உண்மைப்படுத்தி விடுகின்றது அல்லது பொய்ப்படுத்தி விடுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வளரும் தலைமுறையினருக்கு விபச்சாரத்தை குறித்த, விபச்சாரம் அது எவ்வளவு பாவமானது, அது எவ்வளவு பெரும்பாவங்களில் ஒன்று, அந்த விபச்சாரத்தை செய்வதன் மூலமாக மறுமையிலே அல்லாஹு தாலா மிக கடுமையான தண்டனைகளை தருவான் என்று விபச்சாரத்தை குறித்த அந்த எச்சரிக்கை உணர்வை, கண்ணை பாதுகாக்க வேண்டும், காதை பாதுகாக்க வேண்டும், கையை பாதுகாக்க வேண்டும், காலை பாதுகாக்க வேண்டும், மர்ம உறுப்பை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும், இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் பேணி பாதுகாக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் வாக்களிக்கின்றேன், அவர்களுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புதாரி என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்திகளை எல்லாம் வளரும் நமது தலைமுறையினருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எச்சரிக்கை செய்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபானம். இன்றைக்கு இடைநிலை, உயர்நிலை, மேல்நிலை, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்று அனைத்து தரப்பு மக்களாலும் இந்த மதுபானம் இன்னைக்கு பார்க்குறோம். மதுபானம் ஒரு காலகட்டம் இருந்தது, ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு 1-2 குடிகாரர்கள் இருப்பார்கள், மது அருந்தக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம்.
அப்படி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் கூட தொலைக்காட்சியில் செய்திகளில் கூட பார்க்கலாம், லாக்டவுன் பீரியடில் மதுபானம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் திறந்திருக்கும் என்று அறிவிப்பு செய்த உடனேயே பல கிலோமீட்டர்களுக்கு மக்கள் வரிசையாக நிற்கிறார்கள், பல கிலோமீட்டர்களுக்கு மக்கள் வரிசையாக நிற்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் மது வாங்குவதற்கு யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து ஒளிந்து செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு பகிரங்கமாகவே பெண்கள் மதுபான கடைக்கு சென்று, கல்லூரி பெண்கள், பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பெண்கள் மதுபான கடைகளுக்கு சென்று நேரடியாக எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் மதுபானத்தை நேரடியாக பணம் கொடுத்து வாங்குவதை நாம் பார்க்கின்றோம். பல இளம் இளைஞர்கள் மதுவை குடித்துவிட்டு ரோட்டிலே தெருநாய்களை போன்று படுத்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கு மதுபானத்தினால் ஒரு சமுதாயம் அடிமையாக்கப்பட்டு ஒரு சிந்திக்கும் திறனை இழந்து வருகின்றார்கள். ஏன்னா ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் இந்த மதுபானத்தின் மூலமாக அவர்களுடைய கஜானா நிறைய வேண்டும், அதோடு மக்களுக்கு சிந்திக்கும் திறனை விட்டும் மக்களை தூரப்படுத்த வேண்டும். மக்களுக்கு எப்போது மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்களோ அப்போது அவர்களுடைய ஆட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் அவர்களுடைய பதவிக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் ஆபத்து வந்து விடுகின்றது. மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இவர்களெல்லாம் ஆட்சியாளர்களா, இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று மக்கள் எல்லோரும் சிந்தித்து ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு இடமில்லாமல் ஆகிவிடுகின்றது. அதனால் மக்களை எப்போதும் சிந்திக்க விடாமல் அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கஜானாவையும் நிறைக்க வேண்டும் என்பதற்காக மதுபானம் இன்றைக்கு பகிரங்கமாக அரசாங்கமே அந்த மதுபான ஆலைகளை நடத்தக்கூடிய ஒரு காட்சியை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ போதையிலிருந்து நமது இளம் தலைமுறையினரை, ஆண்களை பெண்களை, இடைநிலை மேல்நிலை உயர்நிலை கல்லூரி இதிலெல்லாம் சர்வசாதாரணமாக மதுபானங்கள் விற்கப்படுகின்றது, மதுபானங்கள் பரிமாறப்படுகின்றது, வகுப்பறைகளில் இருந்து குடிக்கின்றார்கள், ஹாஸ்டல்ல இருந்து ஊத்தி குடிச்சு கும்மாளம் இடுகின்றார்கள், இதையெல்லாம் நம்ம வீடியோ காட்சிகளில் பார்க்குறோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வளரும் தலைமுறையினரை மதுபானத்திலிருந்து நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், அதனுடைய தீமையை குறித்து அவர்களுக்கு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் கஞ்சா, இன்றைக்கு கஞ்சாவுடைய விற்பனை சுபஹானல்லாஹ் நிறைய மாவட்டங்களில், குறிப்பாக முஸ்லீம்கள் எங்கெல்லாம் செருக்காக வாழுகின்றார்களோ, அதாவது முஸ்லீம்கள் பல்காக செருக்காக நிறைய இளைஞர்களை கொண்ட அந்த முஸ்லீம் ஊர்கள், அந்த ஊர்களில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகின்றது. கஞ்சா சில குறிப்பிட்ட சில மாவட்டங்களை சொல்லலாம். இப்படி பல முஸ்லீம்கள் நிறைந்து வாழக்கூடிய, முஸ்லீம் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு சிறந்த தலைமுறையினரை அப்படியே அவர்களுடைய மூளை மழுந்தடிக்கப்பட்டு சிந்திக்கும் திறனை இல்லாமலாக்கி ஒரு குடும்பத்தை அல்ல ஒரு ஜெனரேஷனையே அழிவுப்பாதையில் கொண்டு செல்கின்றார்கள். இது வந்து எதிரிகளால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு சதி வலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சமூகத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள், முஸ்லீம் ஜமாத்தார்கள், முஸ்லீம் தலைவர்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நமது ஊர்களில், நமது ஜமாத்துகளில் இளைஞர்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடுகின்றார்கள் தேவையில்லாமல், அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதைகளில் அமர்வதை எச்சரித்தார்கள். பாதைகளில் நீங்கள் அமரக்கூடாது. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்றது, எங்களுக்கு வீட்டிலே இருப்பதற்கு இடம் இல்லை. பாருங்க சுபஹானல்லாஹ், வீட்டிலே இருப்பதற்கு இடம் இல்லை, அதனால நாங்கள் பாதையில் உட்கார்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையின் ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நீங்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், பாதையிலே பிறருக்கு இடையூறு கொடுக்க கூடாது, நிறைய ஒழுக்கங்களை சொல்றாங்க. இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் தேவையில்லாமல் முக்கிலும் மூளைகளிலும் ஒன்று கூடி உண்டு என்ன செய்கிறாங்க, அரட்டை அடிப்பதும். ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் கூடினார்கள், சந்திப்பார்கள், பேசுவார்கள், விளையாடுவார்கள், சென்று விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. கூடுகின்ற தெருக்களிலே கூடுகின்ற இளைஞர்கள், அவர்களுக்கு மத்தியில் கஞ்சா இந்த போதை வஸ்துக்கள் பரிமாறப்படுகின்றது. போதைக்கு நிறைய இளைஞர்கள் அடிமையாக இருந்தார்கள். ரகசியமாக நாம் நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளை நல்லா தானே இருக்கிறான், என்னுடைய கண்ட்ரோலில் தானே இருக்கிறான். இல்லை, வளர்ந்து வருகின்ற இளைஞர்கள் உங்களை ஏமாற்றுகின்றார்கள். நீங்கள் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக நீங்கள் அவர்களை கண்காணியுங்கள். அவர்களுடைய முகங்கள், அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய பல் இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவதனால் அப்படியே அடிமையாகி விடுகின்றார்கள்.
இந்த போதை கிடைக்கவில்லை என்பதற்காக தாயையும் தந்தையும் கொலை செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செய்தி ஊடகங்களிலே பார்க்கின்றோம். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, வளரும் தலைமுறையினரை இந்த போதை வஸ்துக்களில் இருந்து நாம் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதனால் அல்லாஹுவை குறித்து நாம் என்னதான் கண்காணித்தாலும், என்னதான் நாம் வந்து 24 மணி நேரமும் அவர்களுக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்க முடியாது பெற்றோர்களால். அதனால் அல்லாஹுவை குறித்த அந்த அச்சத்தை ஏற்படுத்தித்தான் நமது பிள்ளைகளை நம்மால் பாதுகாக்க முடியும். அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், இந்த தவறுகளுக்காக நீ மறுமையிலே தண்டிக்கப்படுவாய் என்ற அந்த அச்ச உணர்வை நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். மிக முக்கியமாக மார்க்க வகுப்புகளில் நமது பிள்ளைகளை பங்கெடுக்க செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க பார்க்கலாம், ஒரு ஜெனரேஷன் இருந்தது, சின்ன பிள்ளையாக இருப்பாங்க, ஒரு 5ஆம் கிளாஸ் அதாவது ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கும் போது தந்தை என்ன செய்வாங்க, அல்லது தாத்தா கையை பிடிச்சி மதரசாவுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஒரு காலகட்டம் இருந்தது, சுபஹானல்லாஹ், காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் சாரை சாரையாக ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஜமாத்துகளில் நடக்கக்கூடிய அந்த மக்தப் மதரசாக்களுக்கு பைகளை தூக்கி கொண்டு குர்ஆனை ஓதுவதற்கு செல்வார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் இப்ப பார்க்கவே முடியல. அந்த காட்சிகளை இங்கே காலையில் டியூஷன், அசருக்கு பிறகு அது மாதிரியான ஒரு காட்சிகள் இருந்தது. அந்த காட்சிகள் எல்லாம் இப்போ பார்க்கவே முடியல. காலையில் டியூஷன், சாயங்காலம் டியூஷன், ஃபுல்லாக நாம் என்ன செய்கிறோம், இந்த மார்க்கத்தை ஒதுக்கிவிட்டு முழுக்க முழுக்க அவர்களுக்கு உலகியல் ரீதியான அந்த கல்விக்குத்தான் அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய, அப்போ மார்க்கத்தை விட்டு நமது பிள்ளைகள் தூரமாக்கப்படும் போது, குர்ஆனை விட்டு நமது சமுதாயம் தூரம். இன்னைக்கு ஒரு சமுதாயம் குர்ஆனை ஓத தெரியாமல் ஒரு சமுதாயம் வளர்ந்து வருகின்றது. வளர்ந்து ரொம்ப ஆளான பிறகு, ஒரு வயதை தாண்டிய பிறகு என்ன செய்கிறாங்க, சில மார்க்க உபதேசங்களை கேட்கும் போது குர்ஆனை ஓத வேண்டும் என்று அந்த ஆதங்கம் ஏற்பட்டு ஓதக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். ரொம்ப இளைஞர் பருவத்தை தாண்டும் போது அந்த எழுத்துக்களை உச்சரிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, 5ல் விளையாதது 50ல் விளையாது. அந்த மாதிரி சின்ன பருவத்திலிருந்து அவர்களுக்கு குர்ஆனை சுன்னாவை ஊட்டி வளர்க்க வேண்டும். மார்க்க கல்வியை ஊட்டி அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். ஒரு காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க, குர்ஆனை எல்லாம் படித்து கொடுத்தாங்க, மக்த மதரசாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அது ஒரு 10th வரும்போது, ஒரு 10ஆம் வகுப்பு வரும்போது, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரும்போது அவங்க தூரமாயிடுறாங்க. மார்க்க வகுப்புகளுக்கு அந்த பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடைபெறுகின்ற இஜ்திமாக்களுக்கு அந்த பிள்ளைகளை 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவர்களை பார்க்க முடியவில்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, அவங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, 10th படிக்கிறான், 10th உலகமே இடிஞ்சு விழவா போகுது, 10th படிக்கிறான், +1 படிக்கிறான், +2 படிக்கிறான் என்று என்ன செய்கிறாங்க, படிப்பிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் மார்க்கத்தை பயிற்றுவிக்க வேண்டும், மார்க்க சபைகளில் அவன் கலந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ் ரசூலை பற்றி அவன் தெரிய வேண்டும். இதற்கு பெற்றோர்கள் ஆர்வப்படுவதே இல்லை. எந்த பருவத்தில் கொடுக்கணும், சின்ன பிள்ளையில கூட என்ன செய்யலாம், நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைகள் அவர்கள் வந்து தவறுகளில் விழுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனால் இந்த டீனேஜ் பருவம் இருக்கின்றதே, இந்த டீனேஜ் பருவங்களில் தான் பிள்ளைகளுக்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், மார்க்கத்தை குறித்து, அல்லாஹுவை குறித்து, ரசூலை குறித்து, மறுமையை குறித்து, மரணத்தை குறித்து, மன்னரையை குறித்து சொல்லிக்கொண்டே அவர்களை வளர்க்க வேண்டும். காரணம், இந்த பருவம்தான் வலித வருவதற்கான எல்லா விதமான சூழலும் நிறைந்த ஒரு பருவம். சொல்லுவார்கள், முறுக்கேறிய நரம்பு, சூடேற்றப்பட்ட இரத்தம், தவறு எது சரி எது என்பது இந்த பருவத்திலே எல்லோராலும் என்ன செய்ய முடியாது, கணித்து விட முடியாது. அதனால் இந்த பருவத்தில் இருந்து நாம் என்ன செய்யணும், இந்த பருவத்தை மிக ஜாக்கிரதையாக நமது பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை மார்க்கத்தை விட்டும் அவர்கள் விரண்டோடாமல், மார்க்கத்தை விட்டும் தூரமாகாமல் நாம் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, ஷைத்தான் இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடுகின்றான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சபதம் எடுத்து விட்டு வந்திருக்கின்றான். என்ன சபதம், அல்லாஹு தஆலா சொல்றான், قال فبما اغويتني لاقودن لهم صراطك المستقيم. இறைவா, என்னை நீ வழிகெடுத்து விட்ட காரணத்தினால் நான் அவர்களுடைய நேரான பாதையிலே அமர்ந்து கொள்வேன். ثم لاتينهم من بين ايديهم ومن خلفهم وعن ايمانهم وعن شمائلهم ولا تجد اكثرهم شاكرين. அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் ஒரு சவாலை விடுகின்றான். ஷைத்தான் சொல்லுகின்றான், அவர்களுடைய நேரான பாதையிலே நான் அமர்ந்து கொள்வேன், அவர்களை முன்னாளில் இருந்தும் பின்னாரில் இருந்தும்
பின்னிலிருந்தும் வலது பக்கத்திலிருந்தும் இடது பக்கத்திலிருந்தும் அவர்களை நான் வழிகெடுப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன், அவர்களில் அதிகமானவர்களை நன்றி செலுத்துபவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்தில் ஷைத்தான் சவால் விடுகின்றான். அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நமது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை குறிப்பாக இந்த டீனேஜ் பருவங்களிலே அவர்களை மிகவும் கண்காணிப்போடு வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு மணி நேரமாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹுவை குறித்து, அல்லாஹுடைய தூதரை குறித்து, மறுமையை குறித்து, மரணத்தை குறித்து, மன்னரை வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்வதற்கான ஒரு சூழலை பெற்றோர்களாகிய நாம் தான் அவர்களுக்கு ஏற்படுத்தணும். இப்போ டியூஷனுக்கு போகிறதுக்கு எந்த இடத்துல ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ஃபீஸ் அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல மார்க்கு எந்த டியூஷன் சென்டரில் கொண்டு சேர்த்தா மார்க் எடுக்க முடியும், எவ்வளோ யோசிக்கிறோம் எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளுடைய இந்த எதிர்காலத்தை பற்றி. ஆனால் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, மறுமையிலே அந்த வாழ்க்கை, அது குறித்து நமது பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, நிலைமை என்ன, அதை குறித்து யாராவது சிந்திக்கிறோமா? இல்லை. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போன்று ஒரு கவிஞர் கவிதை பாடுகின்றார், யார் தெரியுமா அனாதை? நாமெல்லாம் அனாதை யார் என்று கேட்கும்போது என்ன சொல்லுவோம், யாருக்கு வந்து அதாவது தாய் தந்தை இல்லையோ, யாருக்கு தந்தை இல்லையோ அவர்கள் தான் அனாதை என்று சொல்லுவோம். அந்த அறிஞர் அந்த கவிதையிலே சொல்கின்றார், லைசல் யதீமு மனின் தஹா அபவாஹு மினல் ஹம்மில் ஹயாத்தி வஹல்லஃபாஹு தலீலன் இன்னல் யதீம ஹுவல்லதி தலக்காலஹு உம்மன் தஹல்லத் அவ் அபன் மஷ்ஹூலா. அருமையான ஒரு விஷயத்தை சொல்றாங்க, தந்தை மரணித்து விட்ட பிள்ளைகளை மட்டும் அனாதை என்று கருத வேண்டாம், தந்தை மரணித்து விட்ட பிள்ளைகளை மட்டும் அனாதை என்று கருத வேண்டாம், தாயும் தந்தையும் இருந்து பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யக்கூட நேரம் இல்லாத இந்த பிள்ளைகள் தான் அனாதைகள் அப்படிங்கிறாங்க. எனக்கு யோசிச்சு பாருங்க, தாய்மார்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எதில் அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா, காலையில் என்ன சாப்பாடு செய்யணும், மதியானம் என்ன சாப்பாடு செய்யணும், நைட்டு என்ன டிஃபன் பண்ணணும், பிள்ளைகளுடைய ஆடைகளை துவைப்பது, வீட்டை கூட்டி சுத்தம் செய்வது, இதில் ரொம்ப பிஸியாக கவனம் செலுத்துகிறார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக கிடச்சா ஏதாவது சீரியலில் மூழ்கி விடுகின்றார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு ஜெனரேஷனில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்பில் எல்லாம் மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழல் சில சகோதரிகளிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி தாய்மார்களில் பலர் இப்படி சிந்திக்கின்றார்கள், காலையில் என்ன சாப்பாடு, மதியானம் என்ன சாப்பாடு வைக்கலாம், நைட்டு என்ன டிஃபன், அடுத்த நாள் காலையில் என்ன டிஃபன், இதை பற்றியே அவர்களுடைய சிந்தனை. தந்தைமார்கள் அவர்களுக்கு முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றார்கள், இந்த மாதம் இன்கமிங் எப்படி, வியாபாரம் நடந்ததா இல்லையா, வீட்டு வாடகை, வியாபாரம், பேங்க் பேலன்ஸ், சேவிங், அடுத்து ஃப்யூச்சரை பற்றி உள்ள அந்த பிளான், இதை பற்றியே பார்க்குறாங்க. காலையில் உழைப்பதற்காக செல்கின்றார்கள், அப்போதும் பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கின்றான். இரவிலே உழைத்து களைப்போடு வீட்டிற்கு வருகின்றார்கள், அப்போதும் பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கின்றான். தந்தைக்கும் மகனுக்குமான உரையாடல் என்பது மிகவும் அரிதாகிவிட்டது, தந்தைக்கும் மகனுக்குமான உறவு என்பது மிகவும் தூரமாகிவிட்டது. விடுமுறை நாட்களில் கூட இவனை எங்கேயாவது டியூஷன் சென்டருக்கு அனுப்புறது, ஏதாவது கோச்சிங் சென்டருக்கு அனுப்புறது, இவர் வீட்டில் ஹாயாக உட்காந்துருப்பார். அல்லது விடுமுறை நாட்களில் குடும்பமே மொத்தமாக என்னது டிவிக்கு முன்னால் உட்காந்து அந்த விடுமுறை நாட்களை அப்படி கழிக்கின்றார்கள், அல்லது எங்காவது சுற்றுலா தலங்களுக்கு சென்று அப்படி கழிக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் மனமிட்டு பேச வேண்டும், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, ஆசைகள் என்ன, அவர்களுடைய ஏக்கங்கள், இதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று மிக முக்கியமாக நமது பிள்ளைகளுடைய ஆடை அலங்காரத்தினுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சில மக்களையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சவுகு போடுவாங்க, சவுகு போட்டு அதாவது நீள அரபுகள் அணியக்கூடிய நீள ஆடை, அதை போட்டு தனது பிள்ளைக்கு அழகு பார்ப்பார்கள், புருக்கா அணிந்து அழகு பார்ப்பார்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அந்த புள்ள ஒரு டீனேஜ் பருவம் வரும்போது அந்த புள்ள வந்து விளம்பரத்தில் அந்த டிசைனிங் காஸ்டியூம் அதெல்லாம் பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் புருக்காலாம் விரும்புவதில்லை. என்னுடைய நண்பர்களெல்லாம், என்னுடைய பெண் தோழிகளெல்லாம் இப்படி வராங்க, அதனால் நானும் என்ன செய்யணும், கொஞ்சம் மாடலாக ட்ரெஸ் பண்ணணும்,
அப்படின்னு சொல்லி என்னது மாடலாக ட்ரெஸ் பண்ண. நாமளும் பெற்றோர்கள் பலர் எப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது புள்ள ஆசைப்படுறா எப்போமாவது ஒரு தடவை தானே அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும், அந்த விஷயத்தில் ஆடை விஷயத்தில் அவர்களுடைய அந்த ரூட்டிற்கு நாம் விட்டு விடுகின்றோம். அதை போன்று தான் வளர்கின்ற ஆண் பிள்ளைகள் பென்சில் ஃபிட்டு அது இதுன்னு சொல்லி என்னது அந்த பிள்ளைகளுடைய ஆடைகள் எல்லாம் அலங்கோலமாக காணப்படுகின்றது. நாம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிய வேண்டும், கரண்டை காலுக்கு கீழ் உள்ள ஆடை நரகத்திற்குரியது என்று பல பயான்களில் பல அறிஞர்கள் வலியுறுத்தி பேசியிருப்பாங்க. அப்போல்லாம் எந்த இளைஞர்களும் கரண்டை காலுக்கு மேலே ட்ரெஸ்ஸே போடுறதில்லை. இப்போ எல்லா இளைஞர்களினுடைய பேண்ட்டை பார்க்குறோம் கரண்டை காலுக்கு மேலே இருக்குது. ஒருவேளை மாறிட்டோ சமுதாயம்னு பார்த்தா அது ஒரு ஃபேஷன். இன்னைக்கு கரண்டை காலுக்கு மேலே போடுறது அது ஒரு ஃபேஷன், அப்படி மாறிவிட்டது. அப்போ இன்றைக்கு இப்படியாக நமது பிள்ளைகளுடைய ஆடை அலங்காரங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மின அர்ரிஜால் பின் நிசா வல் முத்தஷப்பிஹாதி மின அன்னிசா பிர் ரிஜால். சஹீஹ் புகாரியில 5885வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், ஆண்களை போன்று பாவனை செய்கின்ற பெண்களும் பெண்களை போன்று பாவனை செய்கின்ற ஆண்களையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சபிக்கின்றார்கள். அப்போ சிகை அலங்காரம், நீங்கள் நிறைய பொம்பளை பிள்ளைகளுடைய சிலை அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண் பிள்ளைகளை போன்று முடியை வெட்டுகின்றார்கள். சில ஆண் பிள்ளைகளை பார்க்கும்போது பெண் பிள்ளைகளை போன்று முடியை வளர்த்துகின்றார்கள். அதே போன்று அவருடைய ஆடை அலங்காரங்கள், நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே மாறிவிட்டது. ஆண்களை போன்று பெண்களுக்கு ஒப்பாக ஆண்களும் ஆண்களுக்கு ஒப்பாக பெண்களும் என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்வதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சாபத்திற்குரிய காரியமாக சொல்கிறாங்க. இதிலும் பெற்றோர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அஜாக்கிரதையாக நீங்கள் இருந்தால், நாளை மறுமையிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக அவர்கள் பிரார்த்தனை செய்வது மட்டுமல்ல, உங்களை அவர்களுடைய காலுக்கு கீழாக மிதிப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் 41வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தில் சொல்கிறான், ரப்பானா எங்களுடைய இறைவனே, அரினல்லதைனி அவல்லானா மினல் ஜின்னி வல் இன்சி நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், எந்த பெற்றோர்களெல்லாம் பிள்ளைகளை இஸ்லாமிய முறைப்படியில் வளர்க்கவில்லையோ, இஸ்லாமிய உணர்வை ஊட்டி வளர்க்கவில்லையோ, தான்றோன்றித்தனமாக வளர்த்தார்களோ, அதன் காரணமாக அந்த பிள்ளைகள் நரகத்திற்கு செல்லும் போது, அந்த பிள்ளைகள் வழிகேட்டிலே அந்த பிள்ளைகள் வளரும் போது, வழிகேட்டிற்கு சென்ற அந்த பிள்ளைகள் அவர்கள் மறுமையில் நரகத்தில் போய் சொல்லுவாங்க, இறைவா ரப்பனா அரினல்லதைன அவல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் எங்களை வழிகெடுத்தார்களே அவர்களை நீ எங்களுக்கு காட்டு. நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன், அவர்களை எங்களுடைய காலுக்கு கீழால் நாங்கள் மிதிக்கின்றோம், அவர்களுக்கு மேலே ஏறி நாங்கள் நிற்போம், அவர்களை மிதிப்போம் அப்படின்னு அவர்கள் சொல்வதாக குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நமது பிள்ளைகளுடைய உணவுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொள்கின்றோமோ, நமது பிள்ளைகளுடைய உடையுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொள்கின்றோமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய உறைவிடத்தினுடைய விஷயத்தில் எவ்வளவு நாம் அக்கறை எடுத்துக் கொள்கின்றோமோ, கல்வியினுடைய விஷயத்தில் எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கின்றோமோ, மருத்துவம் ஆரோக்கியம் இவை இந்த விஷயங்களில் எல்லாம் எவ்வளவு நாம் அக்கறை எடுத்துக் கொள்கின்றோமோ, அதை விட பன்மடங்கான ஒரு அக்கறை நமது பிள்ளைகளுடைய விஷயத்தில் மார்க்க விஷயத்திலே நமக்கு வர வேண்டும். காரணம், இந்த உணவு உடை உறைவிடம் மருத்துவம் கல்வி இதை எல்லா மக்களும் கொடுக்கத்தான் செய்கிறாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் மதத்தை நிராகரிக்கக்கூடியவர்களும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவங்க எல்லோரும் அதை கொடுக்கத்தான் செய்கின்றார்கள் அவரவர் பிள்ளைகளுக்கு. அவர்களில் இருந்து முஸ்லீம்கள் எப்படி வேறுபட, முஸ்லீம்களிடத்தில் என்ன வேறுபாடு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் தனது தான் வயதாகிவிட்டால், பெற்றோர்களாகிய தாங்கள் வயதாகிவிட்டால் அவர்கள் பிள்ளைகளை எங்களை கவனிக்க வேண்டும், எங்களுக்கு செலவுக்கு பணம் தரணும், அதோடு அவர்களுடைய சார்ட்டர் முடிஞ்சு. ஆனால் முஸ்லீம் பெற்றோர்களாகிய நமக்கு அதையும் தாண்டி ஒரு எண்ணம் இருக்கின்றது, அதையும் தாண்டி ஒரு சிந்தனை இருக்கின்றது, மறுமை சிந்தனை. இந்த உலகத்தில் எனது பிள்ளை எனக்கு வசதியான ஒரு வாழ்க்கையை தராவிட்டாலும் பரவாயில்லை, மறுமையில் எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக அவன் உருவாக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக அவன் உருவாக வேண்டும். அப்போ இந்த விஷயத்தில் நாம் வந்து ரொம்ப கவனம் எடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆடை விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில்
அகத ஹரீரன் ஃபஜாலஹு ஃபி யமீனிஹி, பட்டாடையை தனது வலது கையிலே வைத்துக்கொண்டு, தங்கத்தை தனது இடது கையிலே வைத்துக்கொண்டு, அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்றாங்க, இன்ன ஹாதைனி ஹராமுன் அலா துகூரி உம்மத்தி, எனது சமூகத்திலே ஆண்களுக்கு இந்த இரண்டும் ஹராம், பட்டாடை அதை போன்று தங்கம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம், சின்ன பிள்ளைகள் தானே என்று தங்க மோதிரத்தை அணிந்து விடுகின்றோம். அதே போன்று பட்டாடைகளை சர்வசாதாரணமாக திருமண நிகழ்ச்சிகளிலே இளைஞர்கள் அணிகின்றார்கள். புதுமாப்பிள்ளைக்கு பட்டாடையை பட்டு எடுத்து அணிவிக்கின்றோம், அணிகின்றார்கள். அப்போ இதெல்லாம் இந்த சமூகத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு ஹராமாக்கிய விஷயங்கள். இதிலெல்லாம் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று தான் கண்ணியத்திற்குரியவர்களே, ஆண்களும் பெண்களும் கலந்து பழகக்கூடிய அந்த விஷயத்திலையும் நமது பிள்ளைகளுக்கு அதிகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதாவது யாரெல்லாம் மகரமானவர்கள், மகரம் அந்நியம், அதாவது மகரம் என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்படாதவர்கள், திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்படாதவர்கள் மகரமானவர்கள். அப்போ இதுக்கு எதிர்ப்பதம் அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள், அதாவது திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். திருமணம் முடிப்பதற்கு யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டவர்களோ அவர்களெல்லாம் அந்நியர்கள், அந்நிய ஆண் அந்நிய பெண். திருமணம் முடிப்பதற்கு யாரெல்லாம் தடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் மகரமானவர்கள், அவர்களோடு பேசுவதில் கலந்து உரையாடுவதில் தவறில்லை. திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களோடு கலந்து பேசுவது, உரையாடு, சர்வசாதாரணமாக திரை இல்லாமல், திரைக்கு ஒரு ஹிஜாப் இல்லாமல் பேசுவது, உரையாடுவது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதல்ல. இது குறித்த விழிப்புணர்வு நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யக்லுவன் ரஜுலும் பி இம்ராஅத்தின் இல்லா கான தாலிஸஹும ஷைத்தான், ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்கும் போது மூன்றாவதாக அங்கே ஷைத்தான் இருக்கின்றான். திருமிதியில 2165வது செய்தியாக நாம் இதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில் சொல்றாங்க, சஹீஹ் புகாரியில 5232வது செய்தியாக வருகின்றது, இய்யாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, பெண்களிடத்திலே செல்வதை ஆண்களை நான் உங்களை எச்சரிக்கின்றேன். அப்போது அன்சாரிகளில் இருந்து ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அஃபரைத்தல் ஹம்வ, கணவனுடைய சகோதரன், அதாவது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம், அவர்களுக்குத்தான் ஹமு என்று சொல்வார்கள். அப்போ கேட்குறாங்க, இவர்களை குறித்து நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய தம்பி அல்லது அண்ணன் சகோதரன் இவன் மரணத்திற்கு சமமானவர். காரணம், ஒரு வீட்டிலே வெளியிலிருந்து ஒரு அந்நிய ஆண் வருகின்றார் என்று சொன்னால் மக்கள்லாம் சந்தேகப்படுவாங்க, இது இவருக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லை, இவர் ஏன் இந்த வீட்டுக்கு போகிறாரு. அல்லது வெளியிலிருந்து வரக்கூடியவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, மக்கள் பார்க்குறாங்க, கண்காணிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவனுடைய அண்ணன் அல்லது தம்பி, அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள், பத்திரிகையிலே வரக்கூடிய செய்திகளை பாருங்கள், பல நிகழ்ச்சிகளிலே நடைபெறக்கூடிய அந்த கலந்துரையாடல்களில் ஏற்படுகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்வையிடுங்கள். தவறுகள் குடும்பத்தில் தான் ஏற்படுகின்றது. அப்போ நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா, அதே போன்று தான் இந்த, அதாவது கணவனுடைய தாயினுடைய சகோதரியின் பிள்ளைகள், தாயினுடைய சகோதரி மகரம், தாயினுடைய சகோதரி மகரம், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் மகரம் அல்ல. நாம தான் என்ன செய்யறோம், தங்கச்சின்னு ஒரு உறவு முறையை வைத்திருக்கின்றோம், சின்னம்மா பிள்ளை தங்கச்சி அப்படின்னு நாம தான் ஒரு உறவு முறையை வைத்திருக்கின்றோம். மார்க்கம் அந்த உறவு முறையை நமக்கு சொல்லவில்லை. தங்கச்சி என்பதற்காக அவர்களிடத்துல நேரடியாக நாம ஹிஜாப் இல்லாமல் பேசலாமா, நேரடியாக நாம் அவர்களிடத்துல ஹிஜாப் இல்லாமல் பழகலாமா? நிறைய மக்கள் தங்கச்சி 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 அப்படியே நம்ம சமூகத்துல அது ஒரு வளமையாக ஆகிவிட்டது. தங்கச்சின்னு என்ன செய்யறோம், கூப்பிடுறோம், பைக்ல உட்கார வச்சு கொண்டு போறோம், எங்க பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு கொண்டு விடுகின்றோம். ஆனால் மார்க்கம் இவர்களை அந்நிய ஆணாக, அந்நிய பெண்ணாகத்தான் பார்க்க சொல்கின்றது. மார்க்கம் இவர்கள் நமக்கு அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள். அப்ப இந்த விஷயங்களை நாம கவனிக்கணும். அடுத்ததாக மிக முக்கியமாக பள்ளிக்கூடங்களில் டூர் போவது, இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நிறைய கல்லூரி பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு கல்வியாண்டினுடைய இறுதி பகுதியில் டூர் கூட்டிட்டு போவாங்க. இப்படி டூர் போகும்போது அவர்கள் என்ன எப்படி போகிறாங்க, அதில் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள், அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த கோ எஜுகேஷன் கூடாது, ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டாம் என்று நாம் சொல்வதற்கான காரணம் என்ன? அப்போ அவர்களுக்கு அந்த அடிப்படையிலேயே அந்த ஒரு, அதாவது அந்நிய ஆண் அந்நிய பெண் என்ற அந்த வெட்க உணர்வு,
அல் ஹயா உஷுபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது மார்க்கத்தின் ஈமானின் ஒரு பகுதி என்று, ஈமானின் ஒரு கிளை என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள். அப்போ அந்த வெட்க உணர்வு என்பது அவர்களுக்கு இயற்கையிலே இருக்க வேண்டும். அந்நிய ஆண் அந்நிய பெண் என்ற அந்த வெட்க உணர்வு இருக்கணும். அப்போ கோ எஜுகேஷனில் படிக்கும்போது ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது அந்த வெட்க உணர்வு என்பது ஆண் பிள்ளைகளிடத்திலும் பெண் பிள்ளைகளிடத்திலும் இல்லாமலாகிவிடுகின்றது. அப்போ சர்வசாதாரணமாக பழகிறாங்க. டூர் போகும்போது தனிமையாக கூடிய நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். எப்போதும் ஆசிரியர்கள் கண்காணித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அப்போ தனிமையில் சந்திப்பது நிறைய பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளிக்கூட பருவத்திலேயே கர்ப்பமடைகின்றார்கள் நிறைய பெண்கள் 10th, 11th, 12th காலேஜ் இதிலே கர்ப்பமடையக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ கண்ணியத்திற்குரிய உள்ள இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துஸாஃபிருல் மர்அத்து இல்லா மஅதி மஹ்ரமின், மஹ்ரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் தனியாக பயணம் செய்ய வேண்டாம். வலா யதுகுலு அலைஹா ரஜுலுன் இல்லா வமாஹா மஹ்ரமுன், மஹ்ரமான ஆண் இல்லாமல் ஒரு மனிதன் தனிமையாக இருக்கக்கூடிய பெண்ணிடத்திலே செல்ல வேண்டாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழர் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னி உரீது அன் அஹ்ருஜ ஃபீ ஜெய்ஷின் கதா வகதா, நான் இந்தந்த போர்களெல்லாம் எனது பெயரை பதிவு செய்திருக்கின்றேன், இந்தந்த போர்களுக்காக நான் செல்ல வேண்டும், ஜிஹாதுக்காக நான் செல்ல வேண்டும். உம்ராஅதி என்னுடைய மனைவி, துரீதுல் ஹஜ் என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல விரும்புகின்றாள், நான் ஜிஹாதுக்கு, சுப்ஹானல்லாஹ் யோசிச்சு பாருங்க, நான் ஜிஹாதுக்கு செல்ல விரும்புகின்றேன், எனது மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல விரும்புகின்றாள், இப்போ என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹ்ருஜ் மஅஹா, அவளோடு சென்று நீ ஹஜ்ஜை நிறைவேற்று. போரிலிருந்து அந்த நபருடைய பெயரை அல்லாஹுடைய தூதரவர்கள் எடுத்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, ரெண்டும் புனிதமான ஒரு மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியம், புனிதமான ஒரு காரியம் ஹஜ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். ஜிஹாதிலே கலந்து கொண்டு மரணமடைந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ். அப்போ அவ்வளவு சிறப்புக்குரிய அமலை கூட செய்வதற்கு கணவன் இந்த பக்கம் மனைவி அந்த பக்கம், அப்படி இருந்தும் கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் உன் மனைவியோடு சென்று நீ ஹஜ்ஜு செய் என்று சொல்கிறாங்க. அப்போ டூர் போகிறதெல்லாம் ஏமாத்திரம். கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கணும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நமது பிள்ளைகளுக்கு நிறைய துஆக்களை திக்ருகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். காலை மாலை அதுக்கார்கள், இரவிலே படுக்கும்போது ஓதக்கூடிய திக்ருகள் அதுக்கார்கள், இதையெல்லாம் நாம் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுகை எப்படி தொழ வேண்டும் அதை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம், இளைஞர்களை பார்க்குறோம், பெற்றோர்கள் தந்தை மரணித்து விடுறான் விரலை கடித்து கொண்டு கவலையோடு நிற்கிறாங்க, நீங்கள் தொழ வைங்க அப்படிங்கிறாங்க. இமாமை பார்த்து நீங்கள் தொழ வைங்க, தந்தைக்கு தொழ வைப்பதற்கு ஜனாசா தொழ வைப்பதற்கு தகுதியானவர் யார்? பிள்ளைதான். ஆனால் அந்த ஜனாசா தொழுகையை கூட தொழத் தெரியாமல் ஒரு பிள்ளை வளர்க்கப்பட்டிருக்கின்றான் என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய கைசேதம் பெற்றோர்களுக்கு வேற என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள், நீங்கள் மரணமடைந்து விட்டீர்கள், உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய தெரியவில்லையே, பிரார்த்தனை செய்யக்கூட தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி நீங்கள் என்ன சாதித்து விட போகின்றீர்கள் இந்த உலகத்திலே? யோசிச்சு பாருங்க. அப்போ அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, திக்ருகள் துஆக்களை கற்றுக் கொடுங்கள், காலை மாலை திக்ருகளை கற்றுக் கொடுங்கள், இரவிலே தூங்கும்போது ஓதக்கூடிய திக்ருகளை கற்றுக் கொடுங்கள், துஆக்கள் மிக முக்கியமாக ஜனாசா தொழுகை எப்படி நடத்த வேண்டும். ஒரு பெண் பிள்ளையை நீங்கள், தாயார் நான் மரணித்து விட்டால் என்னை நீ குளிப்பாட்ட வேண்டும், நீ தான் குளிப்பாட்ட வேண்டும். ஒரு தந்தை மரணித்து விட்டால் மகன் தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், அதற்கு தகுதியானவன் மகன் தான். யாரோ ஊரில் உள்ளவங்க வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க, தகுதியானது யாரு? வீட்டில் உள்ளவர்கள், மகன் பிள்ளைகள் தான் தகுதியானவர்கள், உறவினர்கள் தான் தகுதியானவர்கள். அதனால் இதையெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டும். நாம் என்ன பயப்படுறோம் எதிர்காலத்தை குறித்து? எதிர்காலம், இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இவன் நல்லா படிக்க மாட்டேங்கயா, இவன் வந்து நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்கயா, இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, வெளிநாட்டில் இவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி நாம் இந்த எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கின்றோம். ஆனால் நபிமார்கள் எந்த எதிர்காலத்தை குறித்து சிந்தித்தார்கள் தெரியுமா? பிள்ளைகளுடைய எந்த எதிர்காலத்தை குறித்து பயந்தார்கள் தெரியுமா? சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நிறைய வசனங்களிலே சொல்கின்றான்,
وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ إِبْرَاهِيمُ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ அவர்கள் சொன்னார்கள், رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا, இறைவா இந்த ஊரை நிம்மதியான ஒரு ஊராக பாதுகாப்பான ஒரு ஊராக நீ ஆக்கிவிடு. وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَنْ نَعْبُدَ الْأَصْنَامَ, என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் நீ தூரப்படுத்து. சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதிமிக்க தூதர்களில் ஒரு தூதர் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹுடைய தூதரை பார்த்து நபி இப்ராஹிமை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ததற்காக தீக்குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டவர்கள், தனி சமுதாயமாக திகழ்ந்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் நல்ல ஒரு பெரிய ஏகத்துவவாதி, மார்க்கத்தை சமூகத்திற்கு தௌஹீதை போதிக்க வந்த ஒரு நபி, அதனால் எனது குடும்பம் எல்லாம் வழி தவறவே மாட்டார்கள் என்று அஜாக்கிரதையாக இருக்கவில்லை, பயந்தார்கள். வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் உனக்கு இணை வைப்பதை விட்டும் நீ தூரமாக்கு, பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனையை நீங்களும் நானும் எப்போதாவது செய்திருக்கின்றோமா? எப்போதாவது பிள்ளையை அழைத்து அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது, சிலை வணக்கங்கள் எல்லாம், ஏன்னா இன்றைக்கு வளரக்கூடிய தலைமுறையினர் எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கொள்கை அவர்களிடத்திலே வேரூன்றி இருப்பதை பார்க்க, நிறைய இளைஞர்களுடைய அந்த போஸ்டெல்லாம் பார்க்கும்போது, அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது, எம்மதமும் சமதம், எந்த மதமாக இருந்தாலும் நல்ல நல்லவர்களாக இருக்கணும், இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருக்கணும், எந்த மதத்திலும் இருந்து கொள்ளலாம் என்ற இந்த கருத்தாக்கம் என்ற இந்த சிந்தனை பல இளைஞர்களிடத்திலே நான் வெளிப்படுவதை பார்க்கின்றோம். எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டும் என்னையும் எனது பிள்ளைகளையும் எனது சந்ததிகளையும் தூரப்படுத்து. என்றைக்காவது பிரார்த்தனை செய்திருக்கின்றீர்களா? அப்போ யோசிச்சு பாருங்க. அதே போன்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க, ரப்பனா என்னுடைய இறைவனே, இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي, எனது சந்ததிகளை பிவாதின் ஹைரிதி ஜர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உனது அந்த புனிதமிக்க வீட்டிற்கு அருகிலே எந்த விதமான விவசாயம் இல்லாத அந்த பள்ளத்தாக்கிலே எனது சந்ததிகளை நான் குடியமர்த்தி இருக்கின்றேன். ரப்பனா லி யுகீமு ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. 14வது அத்தியாயத்தை இதற்கு முன்னால் சொன்ன வசனம் 14வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம், இப்போது சொன்ன வசனம் 14வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் எங்கே நமது வீடுகளை அமைத்துக் கொள்கின்றோம், எங்கே நமது வீடுகளை வாங்குகின்றோம், நமது இருப்பிடங்களை அமைத்துக் கொள்கின்றோம். நிறைய மக்களுக்கு முஸ்லீம் சமூகத்தோடு ஒன்றி வாழ்வது பிடிப்பதில்லை, அது நிறைய மக்களுக்கு இப்போ பிடிக்கிறதில்லை. முஸ்லீம் சமூகத்தோடு அந்த பாங்கு சப்தம் கேட்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு அருகிலே வீடு இருக்க வேண்டும், பாங்கு சப்தம் கேட்க வேண்டும், ஆனால் முஸ்லீம் முஹல்லாக்களில் இருக்க வேண்டும், முஸ்லீம் மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அல்ல தூரமாக இருக்கிறாங்க. இந்த மக்களோடு இருந்தால் அதை வந்து ஒரு குறைவாக, ஒரு கலாச்சார ஒரு பிற்போக்குத்தனமாக பார்க்குறாங்க. சிட்டியில் இருக்கணும், ஏன்னா நல்ல பணக்காரர்களோடு இருக்க, செல்வந்தர்களோடு இருக்க வேண்டும், குறிப்பிட்ட சில ஏரியாக்கள் இருக்கிறது அது ஒரு கௌரவம். அந்த போலி கௌரவத்திற்காக முஸ்லீம் முஹல்லாவை விட்டும் தூரமாகின்றார்கள். இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? இஸ்லாமே தெரியாமல் ஒரு சமுதாயம் உருவாகுது. முஸ்லீம் முஹல்லாக்கள் இருக்கும்போது தான் பாங்கு சத்தம் கேட்கும், பள்ளிக்கு போக வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஏற்படும், முஸ்லீம் நண்பர்கள் வட்டாரம் உருவாகும், முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய, இந்துக்கள் இருக்கக்கூடிய, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் வசிக்கும் போது எப்படி அந்த பிள்ளைகளுக்கு முஸ்லீம் நண்பர்கள் அமைவார்கள்? அமைய மாட்டார்களே. முஸ்லீம் நண்பர்கள், முஸ்லீம் அந்த முஹல்லா, அந்த இஸ்லாமிய கலாச்சாரம், அந்த அசர் ஒரு தாக்கம் அது இருக்காதே. கிறிஸ்தவர்களோடு இருக்கும்போது சர்ச்சுக்கு போக வேண்டும் என்று தோன்றும், பல மக்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்துக்களோடு இருக்கும்போது கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும், அது ஒரு தவறல்ல என்று நினைப்பார்கள். அப்போ அதனால் கண்ணியத்திற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, ரப்பனா என்னுடைய இறைவனே, நான் எனது சந்ததிகளை விவசாயம் இல்லாத அதே நேரத்தில் உனது புனிதமிக்க இந்த வீட்டிற்கு அருகாமையிலே குடியமர்த்தி இருக்கின்றேன் என்றால் என்ன காரணம்? லியுக்கீம ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த சிந்தனையோடு நமது இல்லங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கிராமமாக இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. அங்கு பாங்கு சப்தம் கேட்கின்றதா? பள்ளிவாசல் இருக்கின்றதா? மக்தப் மதரசாக்கள் இருக்கின்றதா?
முஸ்லிம் முஹல்லாவாக இருக்கின்றது, அதை நீங்கள் பாருங்கள், அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த அடிப்படையிலே நமது இல்லங்களை நாம் அமைத்துக் கொண்டால் வளரும் தலைமுறையினர் அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு பண்பாடுகளோடு ஒழுக்கங்களை ஒழுக்க விழுமியங்களை உள்வாங்கியவர்களோடு உருவாகுவார்கள். இல்லை ஃபேஷனுக்காக பெருமைக்காக பகட்டுக்காக ஏன்னா ஏதாவது ஒரு இடங்களில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வசித்தால் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இஸ்லாமிய அந்த அடையாளங்கள் இல்லாமல் அவர்கள் வளருவார்கள். இதையும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். அதே போன்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இன்னும் துவா செய்கின்றார்கள். 14வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், ரப்பி ஜஅல்னி, இறைவா என்னை நீ ஆக்கு, முக்கிய மசாலா, தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக, ஒமிந்துரியச்சி, எனது சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கு, ரப்பனா எங்களுடைய இறைவனே, ஒத்த கப்பல் துஆ, எனது பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நமது பிள்ளைகளுக்காக நிறைய நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய ஒழுக்கத்திற்காக, அவர்களுடைய வணக்க வழிபாட்டிற்காக, அவருடைய ஈமானிற்காக, அவருடைய இஸ்லாத்திற்காக, அவர்கள் எல்லா நிலையிலும் இஸ்லாமிய விழுமியங்களை பேணியவர்களாக, அந்த இஸ்லாமிய அடையாள சின்னங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நமது பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை, ஆர்வம், அந்த தாக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நிறைய நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்களோ அதுபோன்று நமது பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மரியம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தாயார் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுபஹான் அல்லாஹ், அவங்க வயிற்றுல கர்ப்பமாக இருக்கும் போதே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கர்ப்பமாக இருக்கும் போதே அவங்க பிரார்த்தனை செய்றாங்க, மரியம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார் செய்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா 3வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் சொல்றான், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து இவளையும் இவளுடைய சந்ததிகளையும் விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து இவளுக்கும் அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படக்கூடாது, இவளுடைய சந்ததிகளுக்கும் ஏற்படக்கூடாது. மரியம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை கர்ப்பமாக சுமந்திருக்கும் போது செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையில் நமது மரணத்திற்கு பிறகு நமக்காக பெற்றோர் பிள்ளைகள் பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிள்ளைகள் நம்மை குற்றவாளி குண்டிலே ஏற்றிவிடக்கூடாது. இறைவா, எனது பெற்றோர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு, மன்னிப்பை கொடு, மகஃபிரத்தை கொடு, சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர குற்றவாளிகளுடைய பட்டியலிலே நமது பிள்ளைகள் நம்மை ஏற்றிவிடக்கூடாது. பாருங்கள், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தனது பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹு தாலா 2வது அத்தியாயத்தினுடைய 132வது வசனத்தில் இன்னும் சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் யாக்கூப் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தனது சந்ததிகளுக்கு செய்த அந்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்கின்றான், யா பனிய, என்னருமை மகனே, என்னருமை பிள்ளைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை உங்களுக்காக தேர்வு செய்திருக்கின்றான், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். என்றைக்காவது நமது பிள்ளையை நாம் அழைத்து அமர்த்தி நமக்கு அருகிலே அமர வைத்து, என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது முஸ்லீம்களாக வாழ வேண்டும், முஸ்லீம்களாக அன்றி மரணித்துவிடக் கூடாது, இந்த உபதேசத்தை நீங்களும் நானும் செய்திருக்கின்றோமா, உடனடியாக செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து நீங்கள் உங்களுடைய மரணத்திற்கு முன்பாக என்ன வசியத்தை செய்கின்றீர்களோ இல்லையோ இந்த வசியத்தை செய்யுங்கள். இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைகளை அழைத்து உங்களுக்காக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கின்றான், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று பிரார்த்தனை செய்த வசியத் செய்த இந்த உபதேசத்தை, வசியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா இன்னும் சொல்கின்றான் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்திலே, அம் குந்தும் ஷுஹதா இத் ஹலர யாகூப் அல் மௌத், யாகூப் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண வேளையிலே அவர்கள் இது காலலி பனீஹி, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொல்கின்றார்கள், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள். சுபஹானல்லாஹ், எப்படியான ஒரு வினா, எப்படியான ஒரு கேள்வி! மரண தருவாயிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்கிறாங்க, மா தஅபுதுன மின் பஅதி,
எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நம்மெல்லாம் மூத்தா மூத்தாவுடன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரண நேரத்தில் எனக்கு பின்னால் எனது வியாபாரத்தை நீ எப்படி கவனித்துக் கொள்வாய்? எனக்கு பின்னால் எனது சொத்துக்களை எல்லாம் நீ எப்படி பாதுகாப்பாய்? எனக்கு பின்னால் எப்படி இந்த வியாபாரத்தை நீ அதிகப்படுத்துவாய்? இப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய சிந்தனையும் இருக்கும். ஆனால் பாருங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு பின்னால் மா தஅபுதூன மின் பஅதி, எனது மரணத்திற்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நபிமார்களே தங்களுடைய பிள்ளைகளை குறித்து, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து, அவர்களுடைய கொள்கை விஷயத்தில் இவ்வளவு பயந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும்? அப்போது அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், நபிமார்களுடைய அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, காலு நஅபுது இலாஹக, நாங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குவோம். வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய மூதாதையர்கள் எந்த இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கினார்களோ அந்த அல்லாஹுவை நாங்கள் வணங்குவோம். ஓ இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் எந்த இறைவனாகிய அல்லாஹு ஒருவனை மட்டும் வணங்கினார்களோ அந்த அல்லாஹு ஒருவனை மட்டும் நாங்கள் வணங்குவோம். இலாஹம் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழுவோம் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு மின் கதா அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லாமின் சலாத், மூன்று விஷயங்களை தவிர, சதகத்துன் ஜாரியா, சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம், அவ் இல்மின் யுன்தஃபவு பிஹி, பயனுள்ள கல்வி. எந்த பயனுள்ள கல்வியை நாம் நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோமோ அந்த பயனுள்ள கல்வி நமது மரணத்திற்கு பிறகும் அது நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. அவ் வலதின் சாலிஹைன் எதுலஹு, பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 3016வது செய்தியாக இடம்பெறுகின்றது. சாலிஹான பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், இறைவா, எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக. வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அவர்களை முத்தகீன்களுக்கு, இறையச்சவாதிகளுக்கு தலைவர்களாக, இமாம்களாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹு தஆலா 25வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் சிறந்த ஒரு பிரார்த்தனையை நமக்கு கட்டுத்தருகின்றான். அந்த பிரார்த்தனையை எப்போதும் நாம் கேட்போம். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆக்குவாயாக, கண்குளர்ச்சியானவர்களாக எங்களுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் ஆக்குவாயாக. இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை பற்றி கேட்கப்படும் போது ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிமான அடியான் தனது மனைவியை, தனது சகோதரனை, அல்லது தனது உறவினர்களை, தனது பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்திலே பார்ப்பதற்குதா இல்லையா? அதுதான் கண்குளிர்ச்சியிலேயே மிகப்பெரிய கண்குளிர்ச்சி. அல்லாஹுவின் மீது சத்தியமாக, மா ஷைஉன் அக்ரா லி ஐனில் முஸ்லிம் மன் ஐயரா வலதன், தனது பிள்ளையை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு பிள்ளையாக ஒரு மனிதன் பார்க்கின்றானா இல்லையா, அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய கண்குளிர்ச்சி என்று இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்வதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று இறுதியாக ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகளோடு, ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களோடு நெருங்கி நீங்கள் பழகுங்கள், நண்பர்களாக பழகுங்கள், பேசுங்கள், சிரித்து உறவாடுங்கள். ஏன்னா நிறைய பிள்ளைகளுடைய ஒரு மிகப்பெரிய மனக்கவலை குறை என்ன அப்படின்னா, தாயும் தந்தையும் மனம் விட்டு பேசுவதில்லை. இந்த தாயும் தந்தையும் மனம் விட்டு பேசாதனால வேற யாராவது மனம் விட்டு பேசும்போது அங்கே விழுந்துடுறாங்க. புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். யாராவது அன்பு காட்டும்போது, பெற்றோர்கள் அல்லாத அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள் அன்பு காட்டும்போது, கொஞ்சம் பாசமாக பேசும்போது, கவலைகளை எல்லாம் கேட்கும்போது, உடனே இவன் என்ன நினைச்சிடறான்னா, இவன் தான் நமது பாதுகாவலன், அல்லது இவள் தான் நமது வாழ்க்கையின் துணை, வாழ்க்கையின் பாதுகாவலன் என்று அவர்களுடைய அந்த பேச்சிலே மயங்கி கற்பை இழக்கக்கூடிய, குறிப்பாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங் தள் போன்ற சங் பரிவார கும்பல்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், முஸ்லிம் பெண்களுடைய
கர்ப்பத்திலே அவர்களுடைய விந்து துளியை செலுத்தி அவர்களுடைய வாரிசை உருவாக்க வேண்டும் என்ற மிக மோசமான ஒரு திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். முஸ்லிம் சமுதாயம் இதிலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களை நம்மால் இந்த விஷயத்தில் நேரடியாக அவர்களோடு நாம் மோதக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அப்போ நம்ம பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய அவர்களிடமிருந்து நமது பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். ஈமானையும் இறையச்சத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். அவர்களோடு நண்பர்களாக நீங்கள் பழகுங்கள், நெருங்கி பழகுங்கள். அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன, அவர்களுடைய ஏக்கங்கள் என்ன, அவர்களுடைய ஆசைகள், எதிர்கால ஆசைகள் என்ன, இதை நீங்கள் அவர்களோடு சேர் நல்ல நெருக்கமாக பழகும்போது, பேசும்போது, நண்பர்களாக பழகும்போது பெற்றோர்களிடத்தில் அவர்கள் கண்டிப்பாக வெளிப்படையாக பேசுவார்கள். போலீஸ்காரன மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டித்து வளர்த்தவுடன் பிள்ளைகள் சரியாகி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பதும் இருக்க வேண்டும், தண்டிப்பதும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆதரவு அரவணைப்பு என்பது மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் அந்த ஆதரவுக்கும் அரவணைப்புக்கும் ஏங்கித்தான் பல பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் ஏமாந்து என்ன செய்கிறாங்க, கண்டவர்களோடு ஓடி போகின்றார்கள். அதற்கு பிறகு பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுகின்றது. அதற்கு பிறகு கை செய்யப்பட்டு என்ன பிரயோஜனம், என் பிள்ளை என்கிட்ட எதுவுமே சொல்லலை, எதுவுமே பேசலை, சொல்லியிருந்தா நான் அப்படி செஞ்சுருப்பேன், சொல்லியிருந்தா நான் இப்படி செஞ்சுருப்பேன். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நாம் சொன்ன செய்திகளை எல்லாம் கவனத்திலே கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நமது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நமது மரணத்திற்கு பின்னால் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கியர்கள் வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.